ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் ஜாப் செவன் யூடியூப் சேனல். காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்பேர் ஃபோர்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு பிரம்மாண்டமான கம்பெனிலேருந்து ஜாப் வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அது என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, நம்ம சேனலுக்கான டிஸ்க்ளைமர் வேணும்னா நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. பொதுவாக யூடியூப்பில் நீங்கள் வேலைவாய்ப்பு பார்க்கும்போது எந்த சேனலில் வேலைவாய்ப்பு பார்க்குங்க அண்ட் அது என்றைக்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயமே முக்கியமானது. எதுக்காகன்றா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண ஜாப் வேகன்சியே இப்போ கால் பண்ணி கேட்டிங்கன்னா மேபி இருக்காது, ஓகேங்களா? ஸோ அவங்க ரீசன்ட் டைமில் தான், ஒன் வீக் முன்னாடி தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதை மட்டும் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? சரி, ஓகே. நம்மளோட சேனல் பேர் வந்து ஜாப் செவன், சரிங்களா? அண்ட் நம்மளோட சேனலுக்குனே தனியாக டெலிகிராம் குரூப் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. இந்த ரெண்டு குரூப்புக்கான லிங்க் வந்து நம்மளோட வீடியோக்கு உள்ள டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கிடச்சிருக்கும். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் தாராளமாக அதில் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். சரி, ஓகே, வித்தவுட் டிலே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான ஜாப் வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்கிற கம்பெனியோட பெயர் வந்து அஃபிஷியலாக நம்மளால் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க முடியவில்லை. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, பப்ளிக்காக நம்ம யூடியூப்பில் வந்து ரிவீல் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஹெச்ஆர் தரப்புலேருந்து நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் இந்த கம்பெனியில் வந்து ஏரோப்ளேனுக்கு தேவையான ஸ்பேர் ஃபோர்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? அண்ட் என்ன போஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டர் போஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்க. அண்ட் இந்த போஸ்ட்டில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா குவாலிஃபிகேஷன் எதுவுமே தேவையில்லை, ஓகேங்களா? ஸோ எங்களுக்கு குவாலிஃபிகேஷன் டஸ் நாட் மேட்டர். பட் பையனுக்கு வந்து மினிமம் குறைஞ்சபட்சம் அவனுக்கு ஒரு 6 மந்த் ஆகுது அந்த சிஎன்சி மிஷின் வந்து அவன் ஆப்ரேட் பண்ணியிருக்கணும். எதுக்குன்னா, இப்போ அவன் வந்து நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுத்து பிக்கப் பண்ணுற நிலைமையில் இல்லை, எங்களுக்கு ஹை ஸ்பீடாக வந்து ப்ராஜெக்ட் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ பையனுக்கு மினிமம் குறைஞ்சபட்சம் அவனுக்கு ஒரு 6 மந்த் வந்து சிஎன்சி மிஷின் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அவனை நாங்கள் வேலைக்கு எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, சரிங்களா? அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பிளேஸ். லொக்கேஷன் எங்கன்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூரில் தான் இந்த கம்பெனி இருக்குது. நீங்கள் அங்கே போய் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க, ஓகேங்களா? அண்ட் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து இந்த நிறுவனத்தில் உங்களுக்கு 8 மணி நேரம் தான் வேலை நேரமாக இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 6 மந்த் மினிமம் இருக்கணும், அதிகபட்சம் 3 இயர்ஸ் வரைக்கும் உள்ளவங்களை வேலைக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க, சரிங்களா? ஜெண்டர் கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. நம்ம வீடியோ பார்த்துக்கொண்டிருக்கும் நண்பர்கள் எல்லாருமே இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட் 18 வயசுக்கு மேலே இருக்கணும். அண்ட் நம்பர் ஆஃப் போஸ்ட் மொத்தம் பார்த்தீங்கன்னா, மொத்தம் 20 காலி பணியிடங்கள் இந்த நிறுவனத்தில் இருக்குது. 20 நபர்கள் மொத்தம் தேவைப்படுறாங்க, ஓகேங்களா? ஸோ எப்போனாலும் க்ளோஸ் ஆகலாம். உங்களோட சக நண்பர்கள் யாராவது இருக்காங்க, அவங்களுக்கு ஆல்ரெடி இந்த சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டரில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இவங்களை தாராளமாக அனுப்பலாம். ஒரு நல்ல சேலரி பேக்கேஜ் கொடுக்குறாங்க, ஓகேங்களா? அண்ட் இன்டர்வியூ வந்து வைப்பாங்க. வச்சு முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்டர்வியூ மீன்ஸ் நீங்கள் அந்த ஆப்ரேட் பண்ணியிருப்பீங்களா, சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டர் அந்த செக்ஷனில் இருந்து தான் கேட்பாங்க, ஓகேங்களா? அண்ட் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கோயம்புத்தூர்லேயே சப்சிடி ரூம் கொடுத்துறாங்க. அதாவது அட்வான்ஸ் எல்லாம் பே பண்ணி அவங்க ரூம் வாங்கி கொடுத்துட்றாங்க. அண்ட் நீங்கள் அதோட ரெண்ட் வந்து சப்சிடி ப்ரைஸில் இருக்கும், அதை ஷேர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்சிடி ஃபுட்டு வந்து கொடுக்குறாங்க. அலோவன்ஸ், இயர்லி ஒன்ஸ், சேலரி இன்க்ரிமெண்ட், பிஎஃப்இஎஸ்ஏ இருக்குது, ஓகேங்களா? சேலரி அப்படின்னு இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 15,000 ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் 18,000 வரைக்கும் உங்களுக்கு பெர் மந்த் சேலரி இந்த நிறுவனத்தில் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்ற மாதிரியும் சேலரி வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி கொடுக்கப்படும், ஓகேங்களா? ஸோ 6 மந்த் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அதுக்கு ஒரு தகுந்த மாதிரியான சேலரியும், இல்லை எனக்கு ஒரு 3 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அதுக்கு ஒரு விதமான சேலரியும் இருக்கும், ஓகேங்களா? அடுத்ததாக நோட் பண்ண வேண்டிய விஷயம், இனிஷியலாக இவங்க ட்ரைனிங் ரோலில் தான் வேலைக்கு எடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு 1 இயர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்க அந்த கேப்பபிலிட்டியை பொறுத்து நீங்கள் வந்து உடனடியாகவே இந்த நிறுவனத்தில் பர்மனன்ட் ஆகிறதுக்கு 99% சான்சஸ் இருக்குது. அண்ட் டேரக்ட் ஜாயினிங் தான், ஓகேங்களா? ஸோ இமீடியட்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு யார் ரெடியாக இருக்காங்களோ அவங்க மட்டும் ஹெச்ஆரை கால் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இந்த எலிஜிபிள் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் ஹெச்ஆரை கால் பண்ணுங்கள். அண்ட் ஒரு முக்கியமான தகவல், நம்ம சேனலில் போடுற வேலைவாய்ப்பு எல்லாமே முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்புகள் மட்டும் தான், ஓகேங்களா? ஸோ இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய நண்பர்கள் வந்து பிளேஸ்மெண்ட் கன்சல்டிங்னு எங்கெங்கெல்லாமோ பணத்தை கொடுத்து ஏமாறுறாங்க. அண்ட் யாரும் அப்படி ஏமாறக்கூடாது அப்படின்னு சொல்கிற நோக்கத்துக்காக தான் நாம் நம்மளோட சேனல் நடத்திருக்கோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் இலவச வேலைவாய்ப்புகளை உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்திக்கிட்டே இருப்போம், சரிங்களா? இந்த நிறுவனத்துக்கு நீங்கள் நேரடியாக போகும்போது கொண்டு போக வேண்டிய டாக்குமெண்ட் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் படித்த ஆல் எஜுகேஷன் மார்க்ஷீட், டிசி, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக், உங்கள் ஃபோட்டோஸ், உங்களோட ரெசியூம் இதெல்லாமே கொண்டு போய்க்கோங்க. மேபி இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒர்க் பண்ண சர்டிஃபிகேட் ஏதாவது இருக்குது சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டரில், அதனால வச்சுக்கோங்க. அது ஒரு பெட்டர் ஒவ்வொரு ஆடட் அட்வான்டேஜஸ், ஓகேங்களா? ஓகே. ஸோ ஹெச்ஆர் மொபைல் நம்பர் லிங்க் வந்து நம்மளோட வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக நம்மளோட வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனை ஓப்பன் பண்ணி ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பர்னு ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்க் மூலம் போய் நீங்கள் இந்த நிறுவனத்தோட ஹெச்ஆர் மொபைல் நம்பரை தெரிந்து கொள்ளலாம், ஓகேங்களா? ஸோ மறுபடியும் சொல்கிறேன், நம்ம இப்போ வீடியோ ஓடிட்டுருக்கா. ஸோ வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள், அதில் ஹெச்ஆர் மொபைல் நம்பர் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஒரு வெப்சைட்குள்ளே போகும், அதில் ஏர்ஃபுளன் மேனுஃபேக்சரிங் கம்பெனியும் போஸ்ட் இருக்கும், அதில் போய் ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பரை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், ஓகேங்களா? ஓகே. ஸோ ஹெச்ஆர்ட்ட பேசும்
பேசும்போது நம்மளோட சேனல் பேர் ஜாப் செவன், நம்மளோட சேனல் பேரை சொல்லி பேசுங்க. அப்படி நீங்கள் சொல்லி பேசுகிற பட்சத்தில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, அதாவது முதல் முன்னுரிமை என்பது கொடுக்கப்படும், அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்றைக்கான பதிவு ஒவ்வொருத்தருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி நம்புகிறோம். யூஸ்ஃபுல்லாக உள்ள நண்பர்கள் மட்டும் லைக் பண்ணிட்டு உங்களோட சக நண்பர்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் கொஞ்சம் பிரோஜனமாக இருக்கட்டும், அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஓகே, நாளைக்கு நாங்கள் வேறொரு வேலையோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, பாய் பாய்.